வீட்டுக்கு வந்தால் அப்பா வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. எங்கள் பிள்ளைங்களெலாம் வந்து அனுப்ப சொல்லுவாங்க வீட்டு ரூமுக்கு. நாங்கள் அனுப்புறது கொஞ்சம் தாமதமாச்சுன்னா உடனே, ஏண்டா நான் புளிப்பாலாக கேட்குறேன், குழந்தைங்களை அனுப்புங்கடா, உங்களை மாதிரி தடி பசங்களாம் இங்கே கேட்கலடா அப்படின்னு. ரொம்ப பிரியமாக பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. திட்டினார்னா அந்த ஒருத்தர் மேலே வந்து அவர் வந்து ரொம்ப பிரியமாக இருக்கார், அந்த ஒரு உரிமையில் தான் திட்டுவார் அவர். அண்ட் வந்து திட்டம் போதும் ஜாலியாக திட்டுவாங்க அப்பா. ஜாலியாக திட்டுறதுங்கிறது எப்படிடா அப்படின்னு கேட்டிங்களா சொல்கிறேன், அதை தான் சொன்னேன் இப்போ. டேய் என்னடா ஏன்டா புளிப்பாலாக கேட்குற பசங்களை அனுப்பிடலான்னு. அது மாதிரி வந்து பேர பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அப்பா, எந்த அளவுக்கு வந்து குடும்பம் முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நண்பர்கள் முக்கியம்பாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அப்பாவோட நண்பர்கள் எனக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் தம்பி, நாங்கள் வந்து சாப்பாடு கேரியர் ஒன்று அனுப்புகிறோம், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் எங்களுக்கு, எங்களுக்கு அப்பா வந்து அப்பாவும் நீங்களும் வீட்டுக்கு வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு, அதாவது தமிழ்நாட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி இந்தியாவில் ஃபாரினில் போனால் கூட வந்து அப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாம் அப்பாவுக்கு. ஆகையால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பார், ரொம்ப க்ளோஸாக இருப்பார். பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய எத்தனை பேர், 1000 பேர் இருக்கணும், 2000 பேர் இருக்கணும், 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் வந்து கரெக்டாக பேரை ஞாபகம் வச்சுருப்பார். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து அப்பாத்து கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து அந்த நேரம் தவறாமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஷூட்டிங்க்கு வந்து காலையில் வந்து 7 மணி ஷூட்டிங்னா 5:30 செட்டுக்குள்ளே வந்துடுவார். செட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் வந்து செட்டில் வந்து முன்னாடி இருந்தோன்னா எங்களை முறைப்பார், அப்படி மேலே கீழே பார்ப்பார், எனக்கு முன்னாடி நீ வந்துட்டியாங்கிற மாதிரி பார்ப்பார். அதில் கூட போட்டி பாருங்கள், அவருக்கு பொறாமல் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கணும் அப்படிம்பார் திரையுலகத்தில், அதான் கேமரா முன்னாடி. அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, செட்டுக்குள்ளே வந்து 7 மணிக்குள்ளே போனார்னா 1 மணி வரைக்கும் வெளியே வர மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஷாட் முடிஞ்சாலும் வெளியே போயிட்டு வருவோம், ஏன்னா வந்து இந்த மானிட்டர் இருக்குது, மானிட்டர் வந்தோன்னு ரீவைண்ட் பண்ணி மானிட்டர் பார்த்துக்குவோம் என்ன பண்ணாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணிக்கலான்னு. அப்போல்லாம் மானிட்டர் இல்லை. ஆகையில் என்ன பண்ணாங்கன்னா, கேமரா பின்னாடி கரெக்டாக கேமரா பின்னாடி கேமராமேன் கேமரா பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவார். ஏன்பா வந்து காலையிலேருந்து நீ அப்படியே கூடவே உட்காந்து, இல்லைடா அந்த ஆர்டிஸ்ட் வந்து இப்போ என்னோடய சீனாக இருக்கும் அது, ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் சின்ன ஒரு ரியாக்ஷனில் வந்து என்னை அடிச்சுட்டு போயிட்டானா, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதால் நான் வந்து என்னான்னு பார்ப்பேன். என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு மேலே வந்து நாங்களாம் யங்ஸ்டர்ஸ் ஆகிட்டோம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் வி கேர் ஐயா மேஜர் சார் அப்படி தான் இருந்தாங்க, மேஜர் சுந்தரராஜ் சார்லாம் தான் இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் கூட உட்காந்துருப்பாங்க. நாங்களாம் சத்தம் போட்டு சிரிக்கும் போது இங்கே வாங்க இங்கே என்ன ஜோக் அடிக்கிறீங்க சொல்லுங்கம்பார், நாங்களாம் ஓடிடுவோம் அப்படியே. ஸோ அதை வந்து அவர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஷார்ட்டுக்கு இன்பிட்வீன் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிம்பார். ஸோ வந்து நாங்கள் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால அவர் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு டைமில் பிட்வீன் ஷார்ட்ஸ் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டார். நிறையா அவர் தூங்குற மாதிரி இருப்பார், ஆனால் ஷார்ட் கேமரா வந்து ஸ்டார்ட்டுன்னு ஒன்று டைரக்டரு அவர் கண்ணை திறந்து அப்படியே வந்து அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு திரும்ப கட்டுன்னு அப்படியே முடிக்க இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து நடிகர் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் வந்து நான் வந்து எங்கள் பெரியப்பா புரட்சி தலைவரோட நான் ஃபேன், நான் என்னை ஃபைட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏஜ் ஆக ஆக வந்து ஓ நடிப்புனா இப்படி தான் வந்து நான் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் தான் அதோட கஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுவும் வந்து அப்பா கூட வந்து கிட்டத்தட்ட 19 படம் பண்ணேன், சில படங்கள் வந்து நானாக விரும்பி பண்ணேன், பல படங்கள் வந்து அதில் தள்ளி விட்டு என்னை பண்ண வச்சாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அண்ணன் கமலோ அண்ணன் ரஜினியோ அண்ணன் சிவகுமார்லாம் வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வந்து என்னை வந்து வழுக்க டைமாக நடிக்க வச்சாங்க. ஏன்னா வந்து நான் வந்து கண்டினியூஸாக நான் சினிமாவில் இருப்பேன்னு அவங்க நினைக்கலவங்க. ஏதோ சினிமாவில் வந்துட்டேன், இன்றைக்கி வந்து சினிமாவில் தான் எனக்கு ஓட்டிகிட்ருக்கேன் என்னோடய லைஃப்பை. அண்ட் வந்து மக்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவால் நான் இங்கே இருக்கேன். ஸோ ஆகையால் இது வந்து நான் அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களில் இதில் ஒரு சில விஷயங்கள். அப்புறம் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ட்ரெண்ட் ஆஃப் சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ சொல்லுவாங்க எல்லாம் சிவாஜி சார் வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்படிலாம் நீங்கள் நடித்து பாருங்கள் சிவாஜி சார் மாதிரி பார்க்கலாம். கமல் சார் சொல்வார், இன்றைக்கி கமல் சாரை விட வேறு யார் இருக்கா, இன்றைக்கி கமல் சார் சொல்வார். கமல் சாரை பற்றி அப்பா என்ன சொன்னாங்கன்னா, டே அவன் டெக்னிக்கல், கமல் வந்து டெக்னிக்கல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தோல் மேலே முட்டியை போட்டுக்கிட்டு அண்ணாந்து பார்க்குறான்டா திரையுலகத்தினர், எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே கமல் சார் கமல் அண்ணன் மேலே வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்பா. ஸோ கமல் சார் சொல்லுவார், அப்பா சிவாஜி சார் வந்து டிக்ஷனரி, எங்கேயும் நீங்கள் போய் எந்த ஸ்கூலில் வேணால் போய் எது மாதிரி கற்றுக்க வேணாம், அவரோட படங்கள் பார்த்தாவே போதும் அப்படிம்பார். அந்த வகையில் வந்து
அவரோட பையன் நான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் கூட நான் 19 படம் நடித்தேன், அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். அண்ட் இன்றைக்கி 93rd பர்த்டே வந்து அப்பாவோட நினைவு வருஷம் வருஷம் வந்து அதிகமாகிட்டே இருக்க தவிர அது வந்து கம்மியாகிற மாதிரி தெரியல எனக்கு. இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சிவாய் சாரோட படங்களை வந்து பார்த்துக்கிட்டு எப்படி நாங்களாம் இது மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் வந்து ஜாலியாக இருக்கும், ஜாலியான படம், ட்ரெண்டி படங்கள்லாம் பார்க்கலான்னு. ஆனால் சிவாய் சார் படங்கள் வந்து இன்றைக்கும் சரி, பெரியவர்களாக இருக்கட்டும், அதாவது எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்களாக இருக்கட்டும், என் வயசில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்பா படங்களை வந்து பசங்களை பார்க்க வைக்கிறாங்க. அதால் தான் வந்து சிவாய் சார் பேர் வந்து டெய்லி வந்து அதுக்கு மேலே வந்து, அதாவது வந்து முன்ன வருஷம் ஆக ஆக ஆயிடுச்சு, என்ன 2001 வந்து அப்பா போயிட்டாங்க நம்மளை விட்டு, இன்றைக்கே வந்து அவர் மேலே வந்து எவ்வளோ புரியும், எவ்வளோ கூட்டம். இன்றைக்கி வந்து அண்ணன் தளபதி சிஎம் அவர்கள் வந்து வந்தாங்க. உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் வந்து அவர் வருவார்னு. பட் ஆனால் அப்பா மேலே உள்ள புரியும், அப்பா மேலே உள்ள பாசம், மரியாதை வந்து அங்கே இருக்கிற அப்பா சிலைக்கு வந்து மலரை வச்சு பூவை தூவிட்டு, அப்புறம் வந்து அவரோட தலைமையில் வந்து அரசு விழாவாக கொண்டாடினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு நன்றி சொல்லிக்கணும் விட்டுருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து ஆட்சிகள் மாறலாம், ஆனால் வந்து சிவாய் சார் மேல் உள்ள பிரியம் வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். அண்டு நீங்கள் எல்லாமே வந்து அப்பா வந்து ஞாபகம் வச்சுருக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் நல்லா இருப்போம், அப்பாவோட நினைவோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.